வணக்கம் இசையான இளையராஜா மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அதாவது என்னுடைய கண்மணி அன்போடு காதலன் பாட்டுக்கு பயன்படுத்துனதுக்காக அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு எனக்கு இது பார்த்த உடனே ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா ஏற்கனவே பல வகையில் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு வழக்கு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் மறுபடியும் இப்படியா அப்படிங்கிற நமக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் அவர் கவனித்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு மாதமாக அவர் தான் பேசு இருக்கார் அதாவது அவருடைய பாடல் என்றைக்குமே பேசு பொருள் அது வேறு ஆனால் அவர் பேசு பொருளாக இருக்கிறது கவனித்து பார்த்திங்களா ஒரு பக்கம் வழக்கு இன்னொரு பக்கம் பரபரப்பு இதுக்கு நடுவில் அவர் வந்துட்டு அப்படியா என்னை பற்றி நீங்கள்லாம் பேசுகிறீங்களா ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் எனக்கு அதையெல்லாம் பார்க்க நேரம் இல்லை நான் அதுக்குள்ளே ஒரு சிஃபனை எழுதி முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த கையோட கவனித்து பார்த்தா ஐஐடியில் இசை ஆராய்ச்சி மையம் அதாவது இசைஞான இளையராஜா இசை ஆராய்ச்சி மையம் அதை தொடங்கிட்டேன் நான் இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கேன் நான் ஊரில் இருந்து எப்படி வந்தனோ அதே மாதிரி தான் இன்னமும் இருக்கேன் நான் இசையை கற்றுக்கிட்டு இருக்கேன் இன்னொன்று இனிமேலுக்கு இரநூறு இளையராஜா ராஜா அங்கே இருந்து உருவாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க இதே காலகட்டத்தில் தான் மறுபடியும் மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்கு நோட்டீஸ் அதுவும் மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு மூணு மாதம் ஆச்சு திரையில் வெளியாகி இப்போ ஓடிடியில் வெளியாகி போய்கிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு நோட்டீஸ் வந்தப்போ பொதுவாக நமக்கு என்னென்னா ஒரு விஷயத்த முதல்ல ஒரு முறை செஞ்சுட்டா அது மறுபடியும் மறுபடியும் செய்கிறப்ப அது ஒரு மாதிரி கேள்விக்குறியாகும் சளிப்படையை செய்யும் இங்கே குறிப்பாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு இண்டிகேட் தான் அது ஆரம்பத்தில் கவனித்து பார்த்திங்கன்னா முதல்ல எஸ்பி பாலசுப்ரமணியத்தில் தொடங்கினுச்சு அதுக்கு பிறகு வரிசையாக தொண்ணூற்றி ஆறு படத்தில் அவர் விமர்சனம் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்படி வரிசையாக கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து கூலி படத்துலேருந்து இப்படி வரிசையாக ஒரு பெரிய லிஸ்டே சொல்ல முடியும் ஒன்று ஒரு பக்கம் வந்து ராயல்ட்டி ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் காப்பரேட்டுக்கான பிரச்சனை தான் அப்படிங்கிற இந்த பேச்சு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மறுபடியும் மஞ்சுமல் பாய்ஸுக்காக செஞ்யான இளையராஜா நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு அதுக்கு பதிலுக்கு அந்த படத்துடைய தயாரிப்பாளர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முறையாக நாங்கள் எங்கே அனுமதி வாங்குகிறோமோ அங்கே நாங்கள் அனுமதி வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை இப்போ அது தொடர்பாக நான் பேசலை ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப தொடர்ச்சியா பண்றப்ப அதுல ஒரு ஆளுப்பை தோணும் நீ ஒரு பக்கம் கவனிச்சு பாருங்களேன் அதாவது ஒருத்தன் முதல்ல அடிக்கிறான் ஒரு அடிதான் அடிச்சிருப்பான் அந்த முதல்ல ஒரு அடி அடிக்கிறப்ப ஏத்தாப்புல இருக்கவங்களாம் ஏன்டா ஒன்னு அடிக்கிறான் படுவாய் போய் அப்படின்னு தோணும் திரும்ப அந்த அடி வாங்கினவன் நாலடி படபடன்னு கோவத்துல அடிச்சிருவான் இது என்னன்னா இப்போ அவன் பக்கம் மக்கள் திரும்பிடுவாங்க அடா பாவை போல அவன் ஒரு அடிதானடா அடிச்சான் நீ ஏன்டா நாலடி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவம் வந்து அவன் பக்கம் மாறிடுறான் நான் இன்னொன்னு சொல்றேனே தொண்ணூற்றி ஆறு காலகட்டம் அதிமுக பீரியடு முடிஞ்சு திமுக பீரியடு வந்துச்சு அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா மேலே வழக்கு என்ன அப்படின்னா அவங்க வந்து நூறு ப சேலை வச்சுருக்காங்க நூறு சு நூறு சுடி செருப்பு வச்சுருக்காங்க அப்படின்னு உடனே மக்கள்லாம் என்ன பண்ணாங்க இதெல்லாம் தேவையாங்க ஒரு முதலமைச்சருக்கு இவ்வளவு ஆடம்பரமாங்க இந்த அம்மாவுக்கெல்லாம் வேணுங்க அப்படின்னு சொல்லி பேசுனாங்க ஆனால் இது காலம் போக போக இந்த செய்தியே மறுபடியும் 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 வர்றப்ப மக்களுக்கு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா ஜெயலலிதா மேல ஒரு பரிதாபம் வந்துச்சு என்ன அப்படின்னா சாதாரணமாக ஊரில் இருக்கிற ஒரு பெண்ணே வந்து பத்து ஜோடி செருப்பு வச்சுருக்காங்க இந்த அம்மா எத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்க ஒரு முதலமைச்சராக இருந்தாங்க நூறு ஜோடி செருப்பு வச்சுருந்தா என்ன அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க அது என்ன அப்படின்னா அவங்க மேலே உள்ள அந்த கோபம்ங்கிறது பின்னாடி பரிதாபமாக ஆரஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் அண்ணாதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வர்றதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணம் அப்போ ஒரு விஷயத்த திரும்ப 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 பேசுகிறப்ப திரும்ப திரும்ப இது மாதிரி பண்ணுறப்ப மக்களுக்கு ஒரு வகையான எரிச்சல் வருது இந்த எரிச்சலை பொதுவாக வேறு யாரோ திட்டமிட்டு இசையான இளையராஜாவை பயன்படுத்துகிறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு ஒரு பக்கம் தோணுது இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் இசையான இளையராஜாவையும் கவிப்பேர் சுவைரமுத்துவையும் ரொம்ப கூடுதலாக கொஞ்சம் யோசிப்பேன் யோசிக்கிறதுக்கான காரணம் உண்டு என்ன காரணம் அப்படின்னா இசைஞான இளையராஜா இசையில வந்துட்டு உச்சம் தொட்டவர் அப்போ ரஹ்மான் உச்சம் தொடலையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் எம்எஸ்வி உச்சம் தொடலையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அனிருத்து ஒரு பக்கம் அனிருத் நல்லா இசையமைக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது வேற ஆனா அதே நேரத்துல ஒரு ரஹ்மானோ ஒரு எம்எஸ்வியோ ஒரு அனிருத்தோ இசைக்கு வந்ததுல ஆச்சரியம் இல்லை ஏன் அப்படின்னா ரஹ்மானுடைய அப்பா ஏற்கனவே இசையமைப்பாளராக இருந்தவர் அதே மாதிரி நம்ம அனிருத்துடைய குடும்பம் இசை குடும்பம் எம்எஸ்வி ஏற்கனவே சின்ன வயசில் ஹார்மோனியம்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு வந்தவர் ஆனால் இசைஞான இளையராஜாவோ கவிப்பிரஸ் வைரமுத்தோ அப்படி கிடையாது ஏன் இந்த இடத்துல நான் ரெண்டு பேரும் இணைச்சி பேசுகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இவங்களுடைய அந்த வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப அடித்தட்டான இடத்துலேருந்து வந்தவங்க ரெண்டு பேரும் அதாவது ஒரு மலை அடிவார கிராமத்தில் அதாவது கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் அவங்க இருந்த காலகட்டத்துலலாம் பஸ் போயிருக்குமா அந்த ஊருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அப்படியான ஒரு ஊர்ல இருந்து அதாவது இசை அப்படின்னா என்னன்னு தெரியாது இசைனா அப்படின்னா மரபு ரீதியான இசை இருக்கும் ஆனா இசை நுணுக்கங்கள் இருக்குல்ல அப்படி ஒன்று தெரியாத அந்த ஊர்ல இருந்து கிளம்பி அந்த காலகட்டத்தில் எவ்வளவோ கத்துக்கிட்டு எவ்வளவோ வழிகளை தாங்கி இவர் இருந்து சென்னையில் வந்து இன்னைக்கு தமிழ் மக்களுடைய இசை அடையாளமா மாறி இருக்கக்கூடியவர் அதே மாதிரி கவி பேரரசு அதாவது இதே மாதிரியான இன்னொரு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்துல இருந்து இப்படி வந்து இலக்கியம் அப்படின்னா அதாவது வெகுமக்கள் இலக்கியம் வேற இலக்கிய கூறுகள்லாம் என்னன்னா தெரியாத ஒரு இடத்துல இருந்து எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு வந்து இன்னைக்கு சினிமா இலக்கியத்துல முன்னாடி நிற்கக்கூடியவர் பல்வேறு இலக்கியம் எழுதக்கூடியவர் இப்ப அப்படிதான் இவங்க ரெண்டு பேரும் என்னன்னா அந்த இருந்து நம்ம பார்க்கும்போது உண்மையிலேயே பெரிய ஆச்சரியம் அது ஏன் எனக்கு இன்னொரு ஈர்ப்பு அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் மேலேயும் அவங்க என்ன மாதிரி ஒரு கிராமத்தில் பிறந்தாங்களோ அதே மாதிரியான கிராமத்தில் தான் நானும் பிறந்தேன் இப்போ எனக்கு என்ன அவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போதுனா இந்த கிராமத்தில் இருந்து இப்படி ஒரு பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு இப்போ ரெண்டு பேரும் எவ்வளோ உழைச்சிருப்பாங்க எவ்வளோ வழிகளை சந்திச்சிருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு அவங்க ரெண்டு பேரும் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு ஒரு ஏன் அப்படின்னா அந்த மாதிரி உச்சத்தை தொடர்றதுக்கு அவங்க அந்த அளவுக்கு சிரமப்பட்டுருக்காங்க நான் இன்னொன்று சொல்கிறனே இப்போ என்னை பற்றியே சொல்கிறேனே இப்போ எனக்கு எனக்கு ஓரளவு இசை தெரியும் ஓரளவு பாட தெரியும் இப்படி ஓரளவு அந்த கலைத்துறையில் கொஞ்சம் ஓவியம் வரைவேன் ஆனால் நான் எனக்கு இந்த ஹார்மோனியத்தை நாடகங்கள்லாம் எட்டி இருந்து பார்த்துருக்கேன் அப்போ அந்த கீபோர்டுன்னு ஒன்று வந்துட்டு முதல் முதலாக நான் கச்சேரியில் சேர்ந்தப்ப கல்லூரியில் ரெண்டாம் ஆண்டு படிக்கிறப்ப தான் கீபோர்டை கிட்ட இருந்து பார்க்குறேன் மியூசிக்கல் கீபோர்டை அதையே நான் தொட்டு பார்க்குறதுக்கு இன்னொரு ஒரு வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பதினெட்டு வயசு ஆகும்போது தான் கீபோர்டை தொட்டு பார்க்குறேன் எனக்கே பெரிய ஆச்சரியம் இப்படி ஒன்று இருக்கேப்பா இதெல்லாம் நிறையா சவுண்டெல்லாம் வருது அப்படின்னு ஒரு ஆச்சரியம் மற்ற கருவிகளையெல்லாம் நான் கிட்ட தொட்டு 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 பார்த்துருக்கேன் பதினெட்டு வயசில் ஆனால் அதே நேரத்தில் அதுக்கு எனக்கு முன்னாடி உள்ள ஒரு தலைமுறையில் ரெண்டு பேர் வந்து இப்படி சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க உண்மையிலேயே போற்றத்தக்கவங்க பாராட்டத்தக்கவங்க அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்குள்ளே வரும் இப்படிப்பட்ட இசைஞான இளையராஜா இப்போ சமீபத்தில் அந்த இரநூறு இருக்கு இல்லையா இரநூறு பேரை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இப்போ இவர் நினச்சிருந்தார்னா இதுக்கு முன்னாடி அது வேறு தனியாக பேச வேண்டியது இருந்தாலும் சொல்கிறேன் இவர் நினச்சிருந்தார்னா முன்னாடியே ஒரு இசை பல்கலைக்கழகத்தையே தொடங்கியிருக்கலாம் அந்த அளவுக்கு இன்றைக்கி அவருக்கு உதவி பண்ணுறதுக்கு வேலை வேணாங்கிற அளவுக்கு பல பேர் இருக்காங்க அப்போ ஒரு ஒருவேளை இன்னைக்கு இல்லை அவர் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ரெண்டாயிரம் இளையராஜாக்களை உருவாக்கியிருக்கலாம் எப்படி உருவாக்கியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா இவர் எப்படி சாதாரண ஒரு கிராமத்திலிருந்து அடித்தட்டு மக்களேருந்து வந்தாரோ அதே மாதிரி இன்றைக்கி அடித்தட்டு மக்களில் உள்ள குழந்தைங்க இன்றைக்கும் எங்கே வழி தெரியாமல் இருக்காங்க ஒரு பக்கம் பணம் இருக்காது இன்னொன்று அவங்க அப்பா அம்மா படிச்சிருக்க மாட்டாங்க எங்கே போறது இசை கற்றுக்க அப்படின்னு தெரியாது ஆனால் நீங்கள் ஒரு உயர்குடிகள்லையோ அல்லது வசதியான சமூகத்திலேயோ என்ன அப்படின்னா அந்த குழந்தைங்க கருவிலேயே இசையை கேட்டிருக்கும் அப்போ நீங்கள் ரெண்டு வயசு ஆகும்போதே அந்த இசை நுட்பத்தை படிச்சுக்கிறதுக்காக ஒரு கர்நாடக சங்கீதமும் ஒரு வாய்ப்பாட்டை போகும்போது பத்து வயசில் அந்த குழந்தைக்கு எல்லாமே கிடைச்சிருது ஆனால் ஒரு கிராமத்தில் அடித்தட்டு பகுதியில் வசிக்கக்கூடியவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறப்ப எப்படி ஒரு இளையராஜா தத்தி குத்தி வழிகளோடு வந்தாரோ அதே இளையராஜா நான் இருக்கேன் வாங்கப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு ரெண்டாயிரம் உருவாக்கி உருவாக்கியிருக்கலாம் ஏன்னா அந்த காலகட்டம் ஒரு இடம் கொடுக்கல ஏன்னா ரொம்ப பிஸியாக இருந்தான்னு வச்சுங்களேன் அதை தாண்டி இன்னைக்கு இசை ஆராய்ச்சி மையம் அப்படின்னு ஒன்று இன்னைக்கு தூங்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அது மறுபடியும் மறுபடியும் வழக்கு மறுபடியும் மறுபடியும் நோட்டீஸ் அப்படிங்கிறப்ப ஒரு பக்கம் உண்மையிலேயே ஒரு சலிப்பை ஏற்படுத்துது ஏன்னா அவருடைய இசை சலிப்பை ஏற்படுத்தக்கூடியதா அப்படின்னா ஒருபோதும் அவருடைய இசை சலிப்பை ஏற்படுத்தாது ஏன் அப்படின்னா அவர் எந்த ஒரு வெஸ்டர்னில் போட்டாலும் வேறு வேறு எந்த ஒரு இருந்து இசையை போட்டாலும் அதுக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கும் அதுக்குள்ளே கவனித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கூறுகளை உள்வாங்கி அந்த பாட்டை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அபாரமான தான் இசைஞன் இளையராஜா இப்போ அப்படிப்பட்டவருக்கு எனக்கு என்ன இப்போ சந்தேகமாக இருக்குது அப்படின்னா அவருக்கு பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி தமிழர்களிலேயே தமிழ்நாட்டிலேயே அதிகம் தேடப்படக்கூடியவங்களில் முன்னணியில இருக்கிறது இசைஞான இளையராஜா ஏன் அப்படின்னா அவருடைய பாடல்கள் நீங்க விரும்பினாலும் விரும்பினாலும் எல்லா இடத்துலையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் உங்களை அறியாமல் நீங்க தாளம் போட்டுருவீங்க அந்த அளவுக்கு அவருடைய பாடல்கள் தமிழ் மக்களுக்குள்ள விரவி கிடக்கு அப்போது அதில் என்ன அப்படின்னா அதுவும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஏன்னா திடீர்னு ஒரு விமர்சனம் வரும் அந்த விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு முதலில் ரசிக்கக்கூடியவர் அப்படி செய்யான் இளையராஜா இப்போ அப்படிப்பட்டவரை வேற யாரோ தவறாக பயன்படுத்துகிறாங்களோ எப்படின்னா ஒருத்தர் நல்லா இருந்தால் அதை ஏதாவது இறக்குறதுக்கு ஒரு சில பேர் ஏற்பாடு பண்ணுவாங்க ஒருவேளை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவருடைய உதவியாளர் யாரோ இந்த மாதிரி போடுவோமா அப்படின்னா அவர் வேற ஒரு வேலையில் இருக்கும்போது ஆ சரி சரி போட்டுக்க அப்படின்னு சொல்கிறதாகவும் சரி இதை வச்சே ஒரு சில பேர் அவரை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறதாகவும் ஒரு வகையான தகவல் இருக்குது ஒரு மகா கலைஞனை இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் இழுத்து விட்டு அதனால் வந்து அவருடைய புகழை இறக்கலாமோ அப்படின்னு ஒரு சில பேர் நல்லவங்க மாதிரியே இருந்துக்கிட்டு வேறு வேறு வேலையும் பார்ப்பாங்க கூட வேண்டியவங்க மாதிரியே இருந்துக்கிட்டு அவங்களுடைய புகழை குறைக்கிறதுக்கு ஒரு சில வேலையும் பார்ப்பாங்க ஒருவேளை அப்படித்தான் இருக்காங்களோ அப்படின்னு ஒரு சில வட்டாரங்கள் சொல்கிறாங்க நீ அந்த வகையில் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனுடைய ஒரு அபாரமான கலைஞனுடைய புகழ் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த புகழை கல்லறியறதுக்கு வெளியிலேருந்து ஆள் இல்லை உள்ளேருந்தே ஆள் இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குது இதையெல்லாம் தாண்டி அவருடைய இசையை கொண்டாடுவோம் இதுக்கு பிறகும் இப்படியான வேலைகள் அந்த தேவையில்லாத இந்த வேலைகள் ஒருவேளை அது ஒரு உரிமை அப்படிங்கிறது வேற ஆனால் இது பொதுவெளியில் இது சலிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது இந்த விஷயங்கள்லாம் ராஜா சார் கவனிச்சார்னா கவனிச்சிட்டு எப்போ என் வேலையை பார்க்குறேன் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் அப்படின்னா உண்மையிலே அது ஒரு ஆகச்சு இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் செய்வாருன்னு நம்புகிறோம் நன்றி வணக்கம்